பெண்கள் வந்து சரித்திரத்தில் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச சுதந்திர இந்தியாவில், சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடியும் பாருங்க, ஸ்டேஜில் அழகா போட்டிருக்காங்க. வீர நாச்சியார், வீர மங்கை மட்டும் இல்ல, வெள்ளையர்களை மிகப்பெரிய லெவல்ல போராடி வென்ற ஒரு தனிப்பெரும் வீரமங்கை. நம்ம நிறைய வரலாறு படிக்கும் போது எல்லாருக்குமே குழந்தை பருவத்தில் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சு விட்டுருவோம். நீங்க எல்லாம் ஒரு 40 வயசு வரும்போது பாத்தீங்களா, உண்மையிலேயே நிறைய நம்ம உணர முடியும். ஆசிரியர் பெருமக்களை பத்தி, அப்பா அம்மாவை பற்றி, இன்னும் நம்மளுடைய உறவுகளை பற்றி நிறைய உணர்றதுக்கு அந்த வயசு வரணும். ஆனா நம்ம சின்ன பிள்ளைல உங்களெல்லாம் குறை சொல்லவே மாட்டோம். இந்த வயசுல நம்ம அழகான டிஎஸ்பி காலையில ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனாங்க, நான் அதை சொல்ல மாட்டேன். எப்பவுமே உங்களுக்கு தெரியும் எது லிமிட், எது அன்லிமிட்டட். ஸோ இன்றைக்கி எப்படி ஃபோனில் நீங்கள் பேசும்போது எதில் லிமிட்டாக பேசும்போது ஒரு வரையறை இருக்கும். லிமிட்டுக்கு மேலே போச்சுனா நம்மளை கண்காணிக்க ஒரு குழு இருக்கும். இன்றைக்கி விஞ்ஞான உலகத்தில் நம்ம இருந்துட்டுருக்கிறோம், கேமரா நம்ம சுற்றி வாழ்ந்துட்டே இருக்கு. அப்படி இருக்கும், ஒரு காலத்தில் அப்படி இல்லை. அக்கா பிள்ளை தோளில் தூக்கிப்பட்டு வளர்க்கலாம், அண்ணன் தம்பி பிள்ளைகளை சித்தப்பாணி மடியில் விழும், அவ்வளோ பெருந்தன்மையாக வளரும். இப்பவும் நாங்கள் அப்படி தான் இருக்கோம், அதில் ஒரு சந்தேகமே இல்லை. ஆனாலும் இன்றைக்குள்ள உலகத்தில் ஸோ நம்மளை வந்து கொஞ்சம் பிரிவினையாக பிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ ஆகையால் அந்த உறவுகள் உணரக்கூடிய ஆசிரியர் பெருமக்களையும் அப்பா அம்மாவையும் நீங்க உணர்ந்துட்டீங்களா, இந்த உலகத்துல எங்கேயுமே நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் என்ன கூட கமெண்ட் அடிச்சாங்க, ஒல்லியா இருக்கிறா நீ, தமிழ்நாடு செஞ்சிருக்கா, இந்தியா ஜெர்மனில போய் தங்க பதக்கம் வாங்க முடியும் கிட்ட அடிச்சாங்க. நான் சிரிச்சுட்டே சொன்னேன், ஜெயிக்கிறோம் தோக்குறோம் ரெண்டாவது, பட் அந்த முயற்சியை நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, ஏன் விடணும்? நான் 2002 உலக சாம்பியன் பட்டம் வாங்கும் போது அரசாங்கத்துல இருந்து எனக்கு அனுமதி, ஸ்பெஷல் பெர்மிஷன் கொடுத்தாங்க. வால்டர் தேவாரம் தான் அப்போல்லாம் லான் டிஜிபின்னா அவரை மீசே பார்க்கறதுக்கே பயமா இருக்கும், நானே போ யோசிப்பேன். ஆனாலும் தைரியம், ஏன்னா நமக்குள்ள எந்த ஒரு சந்தேகம், தைரியம் போவேன். அவர்கிட்ட போய் பேசக்கூட எல்லாரும் பயப்படுவாங்க, நான் தைரியம் பேசுவேன். கேபிஎஸ் கில்னா பஞ்சாப்ல ஒரு மிகப்பெரிய டிஜிபி, அவர் ஆல்ரெடி இருப்பாரு. அந்த குழுவில் நம்ம தேர்வாகும் போது ரொம்ப சந்தோஷம், நாம தேர்வானோம். 2002 44 நாடுகள் மத்தியில் ஒரு உலக சாம்பியன். என் மனைவிட்ட சொல்லி அப்போல்லாம் நான் திருமணம் ஆகி 2 இயர்ஸ் ஆகுது, எப்படி நீங்க எல்லாம் வின் பண்றது எல்லாம் யோசித்தாங்க. நான் சொன்னேன், பாப்பா முயற்சி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையை பிராக்டிஸ் பண்ண, என்னோட எண்ணத்துக்குள்ள நெஞ்சில ஜெயித்தனும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும், ஆனா தோத்தாலும் நம்ம சிரிக்கணும் சிரிக்கணும் அப்படிங்கிற ரெண்டே வார்த்தைகிட்டேன். ஜெயித்தா சிரிக்கணும், ஜெயிக்கணும் ஆனா சிரிக்கணும். அதனால இங்க இருக்கிற நீங்க எல்லாருமே, இங்க இருக்கிற பெண்களால், இந்த மகளிர் கல்லூரியில படிக்கிற பெண்கள், ஒரு ஐஏஎஸ் ஆபீசரா வரணும், ஒரு ஐபிஎஸ் ஆபீசரா வரணும், ஒரு நீதி அரசரா வரணும், எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. உங்க எண்ணம் தெளிவாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரீச் ஆயிடுவீங்க. நம்ம டிஎஸ்பி பாத்தீங்களா, ஆக்சுவலா ஒரு டிஎஸ்பினா ஒரு சப் இன்ஸ்பெக்டர்னா 170 வேணும், ஹைட் வேணும், தெரியுமா? ஒரு டைரக்டா நீங்க சப் இன்ஸ்பெக்டர் போனீங்க, ஃபீல்ட் ஆபீசர்ஸ் அவங்களுக்கு எல்லாம் 170 வேணும். ஆனா ஒரு லெவலுக்கு மேல பெரிய போஸ்ட் போகும்போது உங்களுக்கு அந்த உயரமோ இதுவோ தடையில, அறிவும் ஞானமும் வேணும். ஸோ அவங்க வந்து மிகச்சிறந்த ஒரு அறிவாற்றல் படைத்தனாலதான் ஒரு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக ஆயிருக்காங்க, நம்ம முன்ன உரையாற்றுக்கு வந்திருக்காங்க. நான் நிறைய டிஎஸ்பிகளுக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது அவங்களெல்லாம் பேசுவேன், நிறைய இடத்துல பார்க்க 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 எனக்கு, நான் எங்கே போனாலும் ஐயா அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி எனக்கு மாணவர்கள்ட்ட உரையாட ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் இருந்து முயற்சி பண்ணி மேலே, எங்கள் அப்பா ஒரு ஆர்மி தான், ஒரு நடுநிலையான குடும்பம். இன்றைக்கி நான் சென்னையில் எனக்கு தெரியாது நீதியரசர் இருக்க மாட்டாங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர் இல்லாமல் இருக்க மாட்டாங்க, ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இல்லாமல் இருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. என்னுடைய குழந்தைக்கு உங்களுக்கு சொல்கிறமா சொல்லுவேன், தம்பி நான் கிராமத்தில் தமிழ் மீடியம் படித்து வந்திருக்கிறேன், நீங்கள் எல்லாம் சிபிஎஸ்சியில் ஆங்கிலம் ஹிந்தி எல்லாமே படித்து வரீங்க, ஒரு ஐஏஎஸ் நாங்கள் இந்த தூரத்துக்கு வந்திருக்கிறோன்னா நீ அதுக்கு மேலே வரணும் என்ன பண்ணு சொல்லி. பட் இன்னைக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு ஐஏஎஸ் ஆகிறதுக்கு உண்டான ட்ரைனிங், இப்போ தான் லா முடிச்சுட்டு திஸ் இயர் லா முடிச்சான் நேஷனலில், இப்போ ஒரு ஐஏஎஸ் ஆகிறதுக்கான பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம சேலம் மாநகரில் ஒரு முதலமைச்சரெல்லாம் கண்டாச்சு, இங்கே நிறைய பேரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்கள் தைரியமாக போய் அப்பா அம்மா சில நேரத்தில் ஏதோ ஒரு சூழலில் கொஞ்சம் டயர்டாக இருப்பாங்க, அல்லது அவங்களுடைய ஏதோ ஒரு விதமான ஒரு வேதனையாக இருப்பாங்கன்னா, நீங்கள் போய் சின்ன குழந்தைகள் தான் உலகத்தையே திருப்பி போடக்கூடிய ஞானமும் ஆற்றலும் அறிவும் அன்பும் அவங்கள்ட்ட தான் இருக்கு. அந்த கல்லூரி பருவம் தான் உங்க வாழ்க்கையிலே ஒரு மிகச்சிறந்த பருவம். நான் கல்லூரி படிக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தோம், ஆனால் நீங்க அப்படி இல்லை, இன்னைக்குள்ள விஞ்ஞான உலகத்தில் ரொம்ப அழகா உங்க அம்மா அப்பா அற்புதமான கல்லூரியில் சேர்த்து விட்டுருக்காங்க. ஸோ இன்னைக்கு சேலம் மாநகரில் நாங்கள் படிக்கும்போது திருநெல்வேலியிலிருந்து சென்னைக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஹாஸ்டலில் தங்கி போராடி படித்தோம், பட் நீங்க அப்படி இல்லை. நான் பெண்களுக்கு ஆண்களுக்கு பிரிச்சே பேச மாட்டேன், என்ன தெரியுமா, ஈக்குவல், அதில் ஒன்றுமே சந்தேகமே கிடையாது. என் பையனோ என் மனைவியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். நான் திருமணம் +2 படிக்கிற காலத்திலிருந்து எங்கள் ஊரில் பெண்களுக்காக பேசி பேசி பரிசு வாங்கினவன். ஏன் அப்படின்னா என் அம்மாட்ட போய் என் அம்மாட்டனா அடி வாங்கிட்டு தான், சின்ன தப்பு பண்ணாலும் அடிப்பாங்க, அம்மாட்ட அடி வாங்கிட்டு போன பிள்ளைகள் தான் வளரல வளர்ந்துருக்காங்க. எம்ஜிஆர் பாருங்க, அவருடைய சினிமாவில் நம்ம சொல்லுவோம், அவர் தாய் சத்யா சத்யான்னு சொல்லியே உலகத்தை ஆண்டுட்டு போனாங்க. ஜெயலலிதா அம்மா பாருங்க, கடைசி வரைக்கும் அந்த அம்மாவுக்கு அம்மா தான்,
இப்ப இருக்கிற நம்ம முதலமைச்சருடைய கலைஞர் ஐயா அவங்களுடைய அம்மா தான் டேபிள் டேபிள்ல வச்சிருப்பாங்க. நம்ம அரசியலை பார்க்க கூடாது, அங்க என்ன ஞானம் என்ன அறிவு இந்த சமூகத்துக்கு என்ன கொடுக்குறாங்க அதை மட்டும் தான் பார்க்கணும்.